ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கலர்டாக இருக்கும். அந்த கலர்டு இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தவிர மிச்சம் இருக்க பேக்ரவுண்ட் இமேஜஸ் இல்லை மற்றவங்க இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும், அதாவது என்னுடைய இமேஜ் மட்டும் தனியாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதை உங்களுடைய ஃபோனில் இருக்க கைண்ட் மாஸ்டர் ஆப் குள்ளவே பண்ணலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ராசஸ்க்காக நம்ம வெளியே வேறு ஒரு ஆப்பு நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். சரி, அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாமாங்க. இதுக்காக ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு ஆப்பு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஆல்ரெடி எல்லாருக்கிட்டையும் கைண்ட் மாஸ்டர் இருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. சரி, ஒரே ஒரு ஆப் என்ன இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் எரேசர் அப்படின்ற ஒரு ஆப் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆப்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ளே ஸ்டோர் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஆப்புக்குள்ளே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் டேப்பில் போய்க்கோங்க. சர்ச் டேப்பில் போயிட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் எரேசர் அப்படின்ட்டு போட்டிங்கனாலே, பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின்னு போட்டாலே இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேன் நிற்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் எரேசர் இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6th இல்லை 7th ப்ளேஸில் இருக்கும். இந்த எரேசர் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஈஸியாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். சரி, அது எப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு ஆப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குது. அது என்ன இமேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எது அப்படின்னா இந்த ஒரு இமேஜ் தான். இந்த இமேஜ்க்கான பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த இமேஜ்க்கான பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆன உடனே இந்த இமேஜான பேக்ரவுண்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேக்ரவுண்டாக, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ண சொன்னேன், அந்த பேக்ரவுண்ட் எரேசர் ஆப்பை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸில் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபோட்டோ அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய விதமான ஃபோட்டோஸ்லாம் வரும். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ எந்த இடத்துல இருக்கோ அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட் வந்து போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ, அதாவது வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட் வந்து போய் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆகும். அதாவது உங்களுடைய ஃபோட்டோவுக்கான அந்த ஒரு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்த உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த இடத்துல PNG அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸில் வந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ரேஷஸ்லாம் வரும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குவாலிட்டி இமேஜாக இல்லாமல் இருக்கும். இதை நம்ம ஜஸ்ட் நம்ம ஈஸியாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னா லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இமேஜில் தேவைப்படாத விஷயம்லாம் வந்திருக்கும், அதை ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த ப்ரெஷ் வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜஸ்லாம் எனக்கு தேவைப்படாது, அதாவது வந்து இந்த இமேஜில் இது எனக்கு வேணாம், என்னுடைய இமேஜை தவிர வேறு என்னென்ன இமேஜ் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி க்ளியர் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் க்ளியர் பண்ணுறது. லைட்டாக வந்து க்ளியர் பண்ணிகிட்டே வாங்க, கொஞ்சம் பார்த்து க்ளியர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே க்ளியர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய இமேஜ் வந்து அழிஞ்சிரும். இது அந்த மாதிரி அழிஞ்சிருச்சு, இந்த மாதிரி ஒரு அழிஞ்சிருச்சு என்னுடைய இமேஜில் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி பேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் என்னுடைய இமேஜை நான் அழிச்சிட்டேன் ஃபுல்லாக எனக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே டிக்கன்ற ஆப்ஷன் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ என்னுடைய இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, இந்த இமேஜை தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா மேலே வந்து டவுன்லோட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்லாம் வரும், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து சேவ்டு அப்படின்ட்டு வந்துடுச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் நான் வெளியே வந்துக்கிறேன். வெளியே வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்னுடைய கைண்ட் மாஸ்டர் ஆப், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கைண்ட் மாஸ்டர் ஆப் இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இமேஜ், அதாவது
நம்மளுடைய எந்த ஒரு ரேஷியோவில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வேணும் அப்படின்னா 1:1, இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி வேணும்னா 9:16, இல்லை எனக்கு வேறு விதமான பர்பஸ்லாம் வேணும் அப்படின்னா 16:9, இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இப்போதைக்கு 16:9 நான் வந்து உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத ஒரு இமேஜ் வச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ஒரு இமேஜை வந்து ஜஸ்ட் வந்து நான் இப்போ இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த இமேஜை வந்து நான் ஜஸ்ட் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுதான் எனக்கு அந்த இமேஜ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஒரு லேயர் போட போகிறோம். அந்த லேயர் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த லேயர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியாஸ்க்கு போய்க்குங்க. நம்ம கடைசியாக வந்து பேக்ரவுண்ட் எரேசரில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணோம் இல்லையா ஒரு இமேஜ், அந்த ஒரு இமேஜை தான் நம்ம இப்போ இதில் செட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த லைட்டாக ஜூம் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட் ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பாக்ஸ் ஸ்கொயர் ஷேப் வரும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இமேஜுமே ஒரே சைஸ் இமேஜ் தான். நம்ம வந்து அந்த பேக்ரவுண்ட் எரேசரில் போட்டு எரேஸ் பண்ணதுனால கொஞ்சம் சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்துருக்கும். லைட்டாக ஜூம் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உட்காந்துரும். இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த மேலே இருக்க இந்த ஒரு இமேஜை லைட்டாக கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து கலர் ஃபில்டர் ஆப்ஷன் வரும். இந்த கலர் ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா மோனோக்ரோம் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் செகண்ட் ஆப்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உங்களுடைய அந்த குரோமேட்டிக் அந்த கலர் வந்து எவ்வளோ வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்னுடைய இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக காட்டணும் அப்படின்னா நான் இப்படி தான் காட்டி ஆகணும். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கலர் ஃபில்டரில் போயிட்டு நான் நார்மல் கலரே வச்சிடறேன். ஏன்னா உங்களுக்காக தெளிவாக காட்டணும் அப்படின்னா நார்மல் கலர் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சேஞ்ச் பண்ண இமேஜ் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் சேஞ்ச் பண்ணாத இமேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த இமேஜுக்கும் இந்த இமேஜுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்மளுடைய இமேஜை தனியாக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நல்ல மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.